அண்ணன் மகளை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி தியேட்டர் பின்புறம் வைத்து தொல்லை கொடுத்த சித்தப்பா. குற்றச்சாட்டுகள் உறுதியான நிலையில் நீதிபதி கொடுத்த மறக்க முடியாத தண்டனை பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார் 11 வயது சிறுமி. இவரை அவரது சித்தப்பா தயாளன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்துள்ளார். அப்போது சிறுமியை அழைத்துச் சென்றவர் வீட்டிற்கு செல்லவில்லை, மாறாக சஞ்சீவி தியேட்டர் பின்புறம் உள்ள வயல்வெளியில் வைத்து அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் சித்தப்பா. மேலும் சிறுமியின் தலையிலிருந்த ரிப்பனை கழட்டி கழுத்தை நெறித்து கொலை செய்ய தயாளன் முயன்றதாக மாங்காடு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த 4 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் தயாளன் மீது சுமர்த்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதியானது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதிகள் அதிரடி உத்தரவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 6,000 இழப்பீடு வழங்கவும் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்ற நீதிபதி எழிலரசி தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பானது இணையதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.